வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ¡Gracias!
மசாலா சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். கலி பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இதை நல்லா தீங்க கலி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஹோம் மேட் வந்து கலி பேஸ்ட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கோம், அது பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி மிக்ஸ் லைம் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பச்சை வாசம் போகிறது நல்லா வந்து வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிறது நல்லா வந்து வதக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா கறி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கர்ட் வந்து வேணும்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. இந்த தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விற்றுக்கோங்க. 1/2 வந்து விற்றுக்கணும். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி விற்றுக்கோங்க. ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க போதும். இது வந்து நல்லா வந்து வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொச்சி பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹாஃப் அன் ஹவர் முன்னே ஓர வச்ச ரைஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து கழுவி போட்டுருக்கலாம். ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக தெரியும் ரைஸு. ஸோ எப்பவுமே வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கட்டினா ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டோம். இது மாதிரி நார்மல் ரைஸ் கட்டினாக்கா நம்மளுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னே வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ரைஸ் எல்லாம் போட்டு சுழிச்சு போட்டுட்டு ஒரு 3 மிஸ்ல வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து நல்லா வந்து ரெடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.